என்னாச்சு அபி? அர்ஜுன் போன் எடுக்க மாட்டான்டி. ஏய், வெக்கங்கத்த மானங்கத்த ஒரு பாத்தியாடா, பாத்தியா? நல்லா செஞ்சிட்டல உன்ன. ஆமா, என்ன எங்க செய்ய விட்டா? விடலையே. நான் எப்பெல்லாம் கேட்டனோ அப்போ ஊஹூண்ணா, இன்னைக்கு அவன் கேட்கறான் ஊங்கடா. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்னடா அர்த்தம்? அப்போ அவன் யாரு, நான் யாரு? சொல்லுடா மௌனம் கட்டவன அர்ஜுன், சொல்லுடா. உன் பேர்ல தான்டா பிரச்சனை. அர்ஜுன் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உனக்கு மட்டும் ஒரு கார்த்தி இல்லனா கௌதம் இப்படி பேர் வச்சிருந்தா அந்த ஃபிகர் உன்னை விட்டு போயிருக்குமா? டேய் அப்பா, எனக்கு ஏன்டா அர்ஜுன் பேர் வச்ச? டேய் அபி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அபி என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஏய், என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியும். அபி, உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லேன்டி. அர்ஜுன் மேல கோவமா இருக்கான். ஏன், அன்னைக்கு நமக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணது காசு கேட்டானா? ஏன் எல்லாம் முறைக்கிறாங்க? சொல்லுடி, என்னதான் ஆச்சு? ஏய், மூடிட்டு இருங்கடா. ஏய் லூசாடி நீ, அவனுக்கு தெரியாம உன் எக்ஸ் கூட வெளிய போயிருக்க, இதெல்லாம் ஒரு குத்தமா? அவன் எக்ஸ் இல்ல. ஏய் பிரியா, நீ போய் அர்ஜுன் கிட்ட இப்படியே சொல்ற போற, அப்புறம் இந்த வாய்க்காவர பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆயிடும். பைத்தியகாரி. ஃப்ரெண்ட் வந்தான், இன்விடேஷன் கொடுத்தான், அப்படியே வெளிய போறேன்னு சொல்லு. இதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் ஓவரா சீன் போடுறீங்க, நேர்ல போய் பார்த்தா எல்லாம் சரியாயிடும். அவன் என்ன மன்னிச்சிருவான்ல? விஜயகாந்துக்கு தான் தமிழ்ல மன்னிப்புன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது. இவன் ஆக்சன் கிங் அர்ஜுன் தானே, சோ ஜெய்ஹின் சொல்லு, ஒத்துப்போ. டேய், உன்னை கொல்ல போறேன் பாற. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவன் கால பிக் பண்ணவே மாட்டேன்றான். நேர்ல போய் பார்த்து பேச அபி, எல்லாம் சரியாயிடும். அப்படியே அவன் போன்ல இருந்து கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணி விட. அது இல்லப்பா, அவங்க ரீயூனியனை செலிப்ரேட் பண்ணலாம் தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சபா, எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஊரில் எவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு திங்கிறது கிடைச்சா போதும்ல. சோத்து முட்டை. அபி, இவங்க எல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ உடனே கிளம்பு. நான் வேணா ட்ராப் பண்ணவா? வேணாம், நான் பார்த்துக்கிறேன். போகும்போது மூக்க சிந்திட்டு போ. ஏ, மூஞ்ச நல்லா கழுவிட்டு போ. டேய் ஃபோன்ரா. ஆ, பெரிய ஃபோன் போடா. அர்ஜுன் ஏன் எப்படி இருக்கான்? டேய், அது தீபாக்கு எப்படிரா தெரியும்? எல்லாம் கொடுத்து வச்சிருக்க இடம்டா. லவ் பண்ண ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே அவனை தட்டி வச்சிருக்கணும். ஏ, என்ன பேசுற நீ? முன்னெல்லாம் கல்யாணம்னா தானே தட்டி வைப்பீங்க, இப்பெல்லாம் லவ் பண்ணும்போதே தட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ, இவங்க டேஞ்சர்ப்பா. ஆம்பளைங்களா இந்த உலகத்துல? என்ன? ஏன் அர்ஜுன் என்ன பார்த்து பேசாம போன? நான் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. ஹே அர்ஜுன், உன் மேல இருக்க லவ் மேல ப்ராமிஸா சொல்ற, நான் எந்த தப்புமே பண்ணல. லவ்வா? ஏன் மேலயா? சும்மா காமெடி பண்ணாத அர்ஜுன், ப்ளீஸ் என்ன நம்பு. ஏய், நான் உனக்கு துரோகம் பண்ணல, அந்த மாதிரி பொண்ணு கிடையாது நானு. நான் உன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். தெரியும் தெரியும், அதான் பார்த்தனே, என் ரெண்டு கண்ணுல பார்த்தனே எல்லாத்தையும். அர்ஜுன் அவன் என் ஃப்ரெண்டு, அவன் பேரு சந்தோஷ். வேணா அபி, எனக்கு எந்த விளக்கும் வேணாம், போயிரு. அர்ஜுன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
காலையில் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கலை, நீ அவன் கூட போயிட்டேன், கரெக்ட்? ஆமாம் அர்ஜுன். அவசரப்படாத அபி, நான் இன்னும் கேட்டு முடிக்கலை. ஆனால் நீ வெளியே போயிருக்க, ரைட்? அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் உனக்கு கால் பண்ணேன், ஃபோன் உன் கையிலேயே தான் இருந்துச்சு, ஆனால் நீ என் காலை கட் பண்ணேன், ரைட்? அர்ஜுன், அது வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பொய் சொல்லியிருக்க, எவன் கூட வெளியே போயிருக்க, அதுவும் அர்ஜுன் அவன் ஸ்கூல்மேட் அர்ஜுன், திடீர்னு வீட்டுக்கு வந்தான். எங்களுக்கு அரவிந்த்னு ஒரு காமன் ஃப்ரெண்டு இருக்கான், அவனை பார்த்து இன்விடேஷன் கொடுக்க போகலாம் வான்னு சொன்னான், அதனால தான் நான் அவன் கூட போனேன். நல்லாவே கதை சொல்கிற அபி, நல்லாவே கதை சொல்கிற. நீ இந்தளவுக்கு பொய் சொல்ல நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னது நிஜம். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் வந்தான், அவன் கம்பல் பண்ணதுனால தான் நான் போனேன். சந்தோஷ் அரவிந்த் இப்படி பேர் சொல்லி நான் கேட்டதே இல்லையா அபி, இப்போ எப்படி இதெல்லாம் புதுசாக வந்துச்சு? அப்போது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தியா? ஐயோ இல்லை அர்ஜுன், சந்தோஷ் யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்கான், அரவிந்த் சென்னையில் இருக்கானா, அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுவும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு க்ளோஸ் கூட கிடையாது. நீ அவன் கூட எந்த அளவுக்கு க்ளோஸ் வந்தனு எனக்கு தெரியும்டி. எனக்கு மட்டும் இல்லடி, அங்கிருந்த எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக்ல சே வேணா அர்ஜுன், நீ என்ன ஜட்ஜ் பண்ணாத, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. சந்தோஷ் மேரேஜ் இன்விடேஷன் வைக்க தான் நாங்கள் போனோம். மேரேஜ், மேரேஜ் இன்விடேஷன், எந்த ஊருடைய மேரேஜ் இன்விடேஷன் லிப் கிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க சொல்லுடி. என்ன சொன்ன? அதான் ரெண்டு கணால பார்த்தனே, நீங்கள் ரெண்டு பேரும் பப்ளிக் பேசல. சே அந்த கண்டாவை என் கண்ணால் வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். கடவுள் இருக்காண்டி, இல்லைன்னா இன்னும் எத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்திருப்பியோ. அம்மா, என்ன கல்யாணம் பண்ற ஐடியா இருந்துச்சா இல்ல அப்படியே யூஸ் பண்ணி டைம் பாஸா? அர்ஜுன், நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. என்கிட்ட பொய் சொன்னது நிஜம், என் காலை அட்டன் பண்ணாததும் நிஜம், அவன் கூட கொஞ்சி குழாவி கிஸ் அடிச்சிருந்த மட்டும் பொய்யா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. அர்ஜுன், இப்பதான் எனக்கு புரியுது, என் கண்ணல தூசி விழுந்துருச்சு. வாய மூடு, நான் ஒரு கிஸ் கேட்டேன், பெரிய இவமாய் பேசிட்டு இருந்த, யாருன்னு தெரியல. அவன் அவன்கிட்ட போய் பல்லு அழிச்சிட்டு மடியில் உட்காந்துரு. சி, இதுக்கு பேர் என்ன தெரியுமாடி? என்ன தெரியுமா அர்ஜுன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மயிரில் லிமிட், லவ் பண்ண என்ன பக்கத்தில் வரலடி, ஆனால் அவனை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் குழவிக்கிட்டு இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்னைய பார்க்க வந்த. கிளம்பு, எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கு, போயிடு. உன்னை பார்த்தாலே அசிங்கம், அப்படியே ஒட்டம்லாம் கூசுதடி, ஒரு மாதிரி எனக்கு அருவறுப்பா இருக்கடி, என் கண் எதிரில் நிற்காத. நீ அர்ஜுன், நான் சொல்கிறத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக ஏதாவது கதை சொல்ல, நீ ஏமாத்தான்னு பார்க்குறியா அபி? அவன் சொன்னா இவன் சொன்னா நான் ஒன்றும் கேட்கலடி. நேரில் என் ரெண்டு காலம் நானே எல்லாத்தையும் பார்த்தேன், அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அங்கேயே சாகலாம் போல இருந்துச்சு, சாகலாம் என்ன. ஆனா இப்போ புரியுதுடி, நான் தான் உன் பின்னாடி லூசுமாய் தெரிஞ்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா இப்படி அசிங்கமா ஊர்மைய போயிருப்பியா? ஏண்டி இப்படி நடிக்கிற, அதான் மண்ட வளம் தண்டவளம்லாம் தெரிஞ்சிருச்ச. என் தலையில மிளகா அரைக்கலாம் நினைச்சியா? இந்த மாதிரி நடிப்பை எத்தனையோ பார்த்தாச்சு, நிக்காத, கிளம்பு. ஓடி, நமக்குள்ள இனிமேல் ஒன்றுமே கிடையாது. நான் தான் லோக்கல்ல, உனக்கு தான் யூஎஸ்ல ஆள் இருக்காங்களே, அங்கே ஆள் இருக்காங்களே, அங்கே போயிடு. அர்ஜுன், ஏய் நோ, இனிமேல் நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஓடி. அர்ஜுன், 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 அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காத சொன்னா கேளு, கதவை தர அபி. இது வேலைக்கு ஆகாது,
கதவு வச்சிரலாமா? ஹவுஸ் ஓனர் கிட்ட என்னடா சொல்வேன்? ஏய் அபி செத்துட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்வே? போய் கேளு. சரி ஓகே, நான் ஒரு நிமிஷம் வரேன். சரி சீக்கிரம் போயிடுறோம். அபி ஏய் அபி அபி கதவு தர. கதவு தர அபி. இத வெச்சு ஓட. ஏய் என்னடி ஊதாங்குல எத்துன வந்திருக்க? இதாண்டா இருந்துச்சு. போ 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 பின்னாடி போ பின்னாடி. இப்படி போ. அபி 2 ஜஸ்ட் மிஸ். சரக்கடிக்க போறேன், யார் வரீங்க? அபே அபே, ஏன்னா மாடு மாதிரி கத்துற? மாடு என்ன அபி அபின்னு கத்துது. அவன் போன் எடுக்க மாட்டான் அபே. ஃபோன் வெயிட்டாக இருந்திருக்கோம்டா, அதான் எடுத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி காமெல்லாம் பண்ண வச்சுக்கேன், பாட்டில் தூக்கி அடிப்பேன். ஏய் சும்மாறா, வீட்டுக்கு போனால் உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி விடுறான். அவன் தான் உள்ளே இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்போ உள்ளே போய் பேசிட்டு வர வேண்டியது தானே. டே இந்தா இது முழுங்கிட்டு கம்னு கடை. ரொம்ப பண்ணுறான்டா. ஆமாடி ரொம்ப பண்ணுறான்டி. டே நான் இவனை சொல்லடா, அர்ஜுனை சொன்னேன். ஓ நீ தப்பா கூட எடுத்துக்கோ, ஆனா நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இல்ல நீ தப்பா கூட எடுத்துக்க, என்ன பண்ண போற? ஆமா என்ன சொல்ல வந்த? ஏய் ஆமாடி என்னத்துக்கு நீ அவனையும் நினைச்சுன்னுதான். அவனை மறக்க முடிஞ்சா மறந்து வேலையை பார்க்க மாட்டேனா? ஆமா அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும். இதெல்லாம் எதுக்கு? எதுக்குடா வேற எதுக்கு? குடிக்கதான். குடிக்கதானா? இல்ல அவனை மறக்கதான். இவ குடிக்கிறது பார்த்தா சர காலி பண்ணதா குடிச்சிட்டு இருக்கா. இதுல அவனை மறக்கத்தான் இவனை அடிக்கத்தான் சொல்லிட்டு. ஆமா நீ அவனை மறக்கதான் சர குடிக்கிற, நாங்க நம்ம இருக்கு சர குடிக்கிறோம். குடிக்காத கிளம்பு. ஏய் 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 ஏய்.